பூமிக்கா ஏன் குழந்தைமா? ஏன் உசுறு? ஏண்டி, இந்த ஆபரேஷன்லாம் பண்ணா மூளை குழம்பிடுமா என்ன? அப்ப உன் பொண்ணு ஸ்வேதா யாரு? மா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஸ்வேதா ராசாத்தியோட குழந்தை. இதெல்லாம் அத்தை தான் என்கிட்ட சொன்னாங்க. கண்மணி, என்னமோ பழைய காலத்து சினிமாவில எல்லாம் வர மாதிரி ஆள்மாறாட்டம் கதையா இருக்கும் உன் கதை. ஓ, அதனாலதான் உன் அத்தைக்காரி பூமிக்காவ அந்த தாங்கு தாங்கினாள? ஆமாமா, நானும் இது தெரியாம நான் என் அத்தைகிட்ட கோச்சுக்கிட்டேன். என்னடா மரகதம் ராசாத்தி மேல இவ்ளோ பாசம் காட்டுறாளே, இவ இவ்ளோ நல்லவளான்னு அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா அவ பாசம் ராசாத்தி மேல எல்லாம் இல்ல, அவ சொந்த பேத்தியான பூமிக்கா மேலன்னு இப்பதானே தெரியுது. ஆமாமா, மரகதம் இனிய இனியன்னு பாசத்தை கொட்டினாலும் என் புருஷனோட வாரிசுதான் பெரிய வீட்டோட வாரிசா இருக்கணும்னு தெளிவா இருந்திருக்கா. அதான் இந்த தத்தெடுக்கிற வேலையெல்லாம் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, பூமிக்கா மேல அளவில்லாத பாசத்தை கொட்டிருக்கா. அப்புறம் வழக்கம் போல எதையாவது சொதப்பி இந்த உண்மையை யார்கிட்டயாவது கொட்டுன, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். தெரியும்டி, நல்லாவே தெரியும். எத்தனை தடவை உன்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். இதை பாரு கண்மணி, சுட்டு போட்டாலும் இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன். நீ என்ன நம்பு. ஏன்னா இதை வச்சு அந்த மரகதத்துக்கிட்ட நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. சூப்பர் கண்மணி, நான் கூட உன்னை அவசரப்பட்டு முட்டாள்னு திட்டேன். நீ எப்பவுமே புத்திசாலிதான். நீ யாரு? ஏன் பொண்ணாச்சே? போதும் போதும், உன் பெருமையெல்லாம் நான் திரும்பவும் சொல்றேன். விஷயம் வெளியே போச்சுன்னா உன் சங்க கடிச்சு துப்பிடுவேன். துப்புனாலும் துப்பிடுவான், அம்மானு கூட பார்க்க மாட்டான், இறக்கம் இல்லாதவ. என்ன, மனசுக்குள்ளேயே என்ன திட்டுறியா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்மணி. இந்த விஷயத்த வச்சு இனிமே அந்த குண்டச்சிய என்ன பாடுபடுத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கண்மணி, இனிமே இந்த கோகிலா கொடுக்க போற கொடைச்சல்ல அந்த ராசாத்தி பூமிக்காவ நம்ம கையில கொடுத்துட்டு ஒரே ஓட்டமா ஓட போறப்பாரு. கண்ணு முடிச்சிட்டீங்களா? உடம்பு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பூமிக்கா செல்லம், யார தேடுறீங்க? எங்க அம்மா எங்க? நான் உங்களை பார்க்கணும். இரு குட்டிமா, நான் உங்களை போய் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, நான் உங்களை உடனே பார்க்கணும். சரி சரி, கூட்டிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும், சரியா? ஓகே ஆண்டி, கண்டிப்பா எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் செல்லம், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதோ இப்பவே போய் கூட்டிட்டு வரேன், சரியா?
போதுமா? சாஞ்சிக்க. பூமிகா கண்ணு முழிச்சிட்டா. பூமிகா கண் முழிச்சிட்டாளா? எப்போ சிஸ்டர்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணு முழிச்சா. அதுல இருந்து அம்மாவை பார்க்கணும் அம்மா பார்க்கணும் சொல்லிட்டே இருந்தா தான் வந்த. பூமிகா அம்மா யாரு? சிஸ்டர், இவதான் பூமிகாவோட அம்மா. இவளை அழைச்சிட்டு போங்க. இவளை பார்த்தா பூமிகா ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிம்மா, வந்து பாருங்க. எழுந்துரு, வா பாத்து, மெதுவா பொறுமையா. பாத்து பொறுமையா கண்மணி. பிரிமா, ஸ்வேதா. ஸ்வேதா? ஏ ஸ்வேதா, வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம நடு ராத்திரியில நீ எங்க போன? வீட்ல உன்னால சும்மா இருக்க முடியலையா? ஏற்கனவே நாங்க என்ன டென்ஷன்ல இருக்கோம், நீ வேற பாடா படுத்திட்டு இருக்க. மரகதம், சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அதுக்கு போய் இவ்வளவு கண்டிப்போட திட்டுற. விடு. இனியா, எங்க இவளை தேடி கண்டுபிடிச்சீங்க? அது வந்து பிரிமா, நம்ம யாரும் வீட்டுல இல்லாததால ஸ்வேதா பயந்து போயிருக்கா. அதான் வீட்டுல இருக்க முடியாம வெளியே போயிருக்கா. சின்ன குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? அதே இப்ப அவ கிடைச்சிட்டால, நீங்க நிம்மதியா இருங்க பிரிமா. அது சரிதான்டா இனியா, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவ வேற பிரச்சனை இழுத்து விட பாக்குறாளே. நல்ல வேலை நீங்க போனதுனால இவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க. இல்லனா கண்மணிக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப வருத்தப்படுவாள். நாளை பின்ன என் குழந்தைய கவனிக்காம விட்டுட்டீங்களேன்னு பேச மாட்டா? அத்தை, எனக்கு பூமிகாவும் ஸ்வேதாவும் ஒண்ணுதான். ஸ்வேதாவும் என் பொண்ணுதான். பூமிகாவை பாத்துக்கிற மாதிரி ஸ்வேதாவையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. பூமிகா எப்படி இருக்கா? என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியல. நான் போய் ஒரே ஒரு தடவை அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ். அம்மா, பூமிகாக்கு டாக்டர் ஒரு மருந்து சீட்டு எழுதி கொடுத்தாராமே, அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டீங்களா? ஐயோ, நான் மறந்து போயிட்டேம்மா. இப்ப வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். ராசாத்தி குடிங்க பிரிமா, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல இனியா, நீ வெளியில போய் குடிக்க சூடா கொஞ்சம் பால் வாங்கிட்டு வா. மெடிக்கல் ஷாப் ஹாஸ்பிடல் உள்ளதா இருக்கு, ராசாத்தி போய் வாங்கிட்டு வந்துருவா. சரிங்க பிரிமா. ஸ்வேதா, இந்தா நீ இங்கே இருக்கணும், உட்கார். அத்தை, நான் முதல்ல பூமிகாவை பார்த்துட்டு அப்புறமா மருந்து வாங்க போறேன். பூமிகா என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா அத்தை. அடியே, நீ அவளை பார்க்க கூடாதுன்னு தானே உன்னை அங்கே இங்கே அனுப்பி வைக்கிறேன். அது புரியாம மக்கு மாதிரி நிக்கிற. ஐயோ ராசாத்தி, சொல்றத கொஞ்சம் நீ புரிஞ்சுக்க. நீ பூமிகாவை பார்க்க தான் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றேன். அதை கொடுக்கிற சாக்குல உள்ள போய் அப்படியே நீ பூமிகாவை பார்த்துட்டு வந்துடு ராசாத்தி. அப்ப உன்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரிங்க அத்தை. எப்படியும் ஆளுக்கு ஒரு பக்கமா இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பியாச்சு. பூமிகாவையும் பார்க்க விடாம பண்ணிட்டோம். பூமிகாவை பாரு. நானா 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 நானா
வலிக்கல பெரியம்மா. கண்மணி எங்கம்மா போயிருக்காங்க? குழந்தைய பார்க்க உள்ள போயிருக்கா. உள்ள இருக்காங்களா? சரிங்கம்மா. மேடம் ஒரு நிமிஷம், மருந்த உள்ள கொடுக்கணும். உள்ள இப்ப போக கூடாது, மருந்து என்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்கறேன். சிஸ்டர், பெத்த அம்மா நான் என்ன உள்ள போக கூடாதுன்னு சொல்றீங்க? கண்மணி எப்படி அலோ பண்ணீங்க? நீ அம்மாவ பொறுப்பா நடந்துகிட்டா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்ன பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டேன்? பூமிகா கண்ணு முழிச்ச உடனே அம்மாவை பார்க்கணும்னு அடம் பிடிச்சா. நர்ஸ் வந்து சொன்னாங்க, உன்னை தேடி பார்த்தா ஆளையே காணோம். என்னத்த சொல்றது, பெத்த புள்ள மேல அக்கறை இல்லாம, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம எங்கேயோ ஊற சுத்த போயிட்டேன். சரி, போன போகுதுன்னு சொல்லிட்டு கண்மணி கூட்டிட்டு வந்து பார்க்க வச்சோம். நான் ஒன்னும் பொறுப்பு இல்லாம ஊற சுத்தலாம் போல, மருந்து வாங்கதான் போனேன். சிஸ்டர், என் ஃபீலிங்ஸ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆபரேஷனுக்கு அப்புறம் நான் இன்னும் பூமிக்காவ பார்க்கல. என்னமோ ஊருக்கே உபதேசம் பண்ற மாதிரி பேசுவ. அதான் உள்ள போக கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, நான் போய் பாக்குறேன் பாக்குறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பூமிக்காவ பெத்த அம்மா நான் உள்ள போய் பார்க்க கூடாதா? சிஸ்டர், ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பெத்த அம்மான்னு சொல்ற, ஆனா உன்னோட ஸ்டெம் செல்ஸ் பூமிக்காவுக்கு மேட்ச் ஆகலையே. என் பொண்ணு கண்மணி இது தானே மேட்ச் ஆச்சு. இந்த லட்சணத்துல அம்மானு வேற பெருமை பேசுற. சொன்னா புரிஞ்சுக்கோங்க மேடம், இங்க நின்னு சண்டை போடாதீங்க. நீங்க போய் உட்காருங்க மேடம், டாக்டர் ரவுன்ஸ் வந்தா என்னதான் திட்டுவாரு? இன்னும் ஏன் இங்கேயே நிக்கிற? நீ எவ்வளவு நேரம் நின்னாலும் உன்னை உள்ள விட போறதில்ல. டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் வேணா கேட்டுப்பாரு, அவரு சொன்னதுக்கு அப்புறம் வேணா நீ போய் உன் குழந்தைய பார்க்கலாம்.
குழந்தை பாத்தியா? கண்மணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராசாத்தி வந்தா, ஆனா நர்ஸும் நானும் அவளை பார்க்க விடல. அம்மா, நில்லு. என்ன ஸ்வேதா, நீ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல? அம்மாவை தொந்தரவு பண்ணாத. கண்மணி, பூமிகா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா அத்தை. என்னை பார்த்ததும் பெரியம்மா பெரியம்மான்னு அப்படியே கட்டி பிடிச்சிட்டா. அம்மாவை பத்தி கூட கேக்கலன்னா பாத்துக்கோங்களேன். கண்மணி, பூமிகா இன்னைக்கு உயிர் பழச்சிருக்கிறதே உன்னாலதான். அந்த பாசம் அவளுக்கு இல்லாம இருக்குமா என்ன? எப்படியோ என் பேத்தி நல்லபடியா கண்ணு முழிச்சிட்டா, எனக்கு அது போதும். இனியா பிரிமா, ஸ்வேதா இனி இங்க இருக்க வேண்டாம். இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி ஸ்கூல்ல விட்டுட்டு வாப்பா. சரி. ராசாத்தி, நீயும் இனிய கூட வீட்டுக்கு போய் ஸ்வேதாவுக்கு டிஃபன் ஏதாவது செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பு. என்னத்த சொல்றீங்க? நான் இன்னும் பூமிகாவை பார்க்கவே இல்லை. அவளை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டா போதும், எனக்கு நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அத்தை. கண்மணி கூட போய் பார்த்துட்டு வந்துட்டா. பெத்த அம்மா என்னால இன்னும் பார்க்க முடியல. என்ன ராசாத்தி, நீ கண்மணி கூட அவ்வளவு அலட்சியமா சொல்லிட்டு இருக்க? அவ மட்டும் இல்லனா இப்ப பூமிகா இல்ல. அவ எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கான்னு மறந்துட்டியா? ஐயோ அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் பார்க்க முடியலங்கிற வேதனையில சொன்னத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாத, ஐசியூல இருக்கிற நர்ஸ் என்ன உள்ள விடவே மாட்டேங்கிறா. நீங்களாவது அவகிட்ட சொல்லி என்ன உள்ள விட சொல்லுங்க அத்த. பூமிகா என்ன பாகிஸ்தான் பார்டர்லயா இருக்கா? இங்க பக்கத்துல தானே இருக்கா? அவளை நீ அப்புறமா பாத்துக்கலாம். கண்மணி செஞ்ச தியாகத்துக்காக அவ பொண்ணுக்கு நன்றி கடனா? ஒருவேளை சாப்பாடு செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாதா? இதெல்லாம் நான் சொல்லிதான் நீ செய்யணுமா? ஐயோ அத்தை, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? கண்மணி மட்டும் கரெக்டான நேரத்துல சம்மதிக்கலன்னா என் பொண்ணுக்கு என்ன ஆயிருக்குமோ? அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் அத்தை. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா என் பேச்சை நீ கேட்கவே மாட்டேங்கிற.